Hi students, this is Alex here. In the video, le, impulse pathi padike porom. Oru large force acting for a very short interval of time. Adhaan vandhu namma impulsive force appdin solluvom. Ippo namma force vandhu F appdino, adoda period of time vandhu T appdino eduthom appdina, the product of force and time adhaan நம்ம வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஜே அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இம்பல்ஸ் ஜே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அப்படின்னு போடலாம். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அது ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம். ஸோ அதுதான் இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் அப்படின்றது சேஞ்ச் இன் மூமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இந்த இடத்துல இன்டு டி வேற இருக்கு இல்லையா, இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக இம்பல்ஸ் ஈக்குவல் டு டெல்டா பி அப்படின்னு வருது. அப்போ இம்பல்ஸ் அப்படின்றது ஆல்சோ ஈக்குவல் டு தி சேஞ்ச் இன் மூமெண்டம். ஸோ அப்போ இம்பல்ஸ் அப்படின்றது இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மூமெண்டம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாலருந்து யூனிட் எழுதுனா நியூட்டன் செகண்ட்ஸ்னு வரும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், டைம் வந்து செகண்ட்ஸ். பட் இதுவே இந்த ஃபார்முலாலருந்து எழுதணும் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது என்னது, எம்வி மைனஸ் எம்யு அப்படின்னு வரும். பட் இதை நம்ம எம் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எம் இன்டூ வி மைனஸ் யூன்னு வரும். ஸோ வி மைனஸ் யூ அப்படின்றதும் வந்து ஒரு வெலாசிட்டி இல்லையா. அப்போ எம் அப்படின்றது கிலோகிராம், இது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அல்டிமேட்டா இதோட வேல்யூவே வந்து ஒரு வெலாசிட்டி தான். அப்போ அது வந்து மீட்டர் பர் செகண்ட், அதனால செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு போடுவோம். ஸோ இதோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து இட் கேன் பி அச்சீவ் இன் டூ வேஸ். ஒன்று வந்து எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அதர்வைஸ் ஏ ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ மொத்தத்தில் ஒரு ஃபோர்ஸ் வந்து லார்ஜாக இருந்து டைம் வந்து ஸ்மாலாக இருந்தாலும் சேஞ்ச் இன் மூமெண்டம் நடக்கும். இப்படி ஒரு ஸ்மாலர் ஃபோர்ஸ் வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஆக்ட் ஆனாலும் சேஞ்ச் இன் மூமெண்டம் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபார்முலாவே ஃபோர்ஸ் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் இல்லையா. ஸோ டெல்டா பி பை டி. அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டி அப்படின்னு வரும். ஸோ எய்தர் ஃபோர்ஸ் லார்ஜராக இருந்து டைம் ஸ்மாலராக இருந்தாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்கும், ஆர் ஸ்மாலர் ஃபோர்ஸில் லார்ஜர் டைம், அதாவது ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் வர லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இருந்தாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்கும். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆட்டோமொபைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். அது வந்து இப்போ நம்ம ஒரு அன்இவன் ரோடில் போகும்போது இட் ரெடியூசஸ் தி ஜர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு அன்இவன் ரோடில் போகும்போது இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக ஆக்ட் ஆகும். ஸோ சடனாக ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத இந்த ஸ்ப்ரிங் மூலமாக அந்த ஆக்ட் ஆகிற டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷாக் அப்சர்வராக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து அந்த சடன் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். நமக்கு இம்பல்ஸ் ஃபார்முலா தெரியும், அதாவது இம்பல்ஸ் வந்து ஜே அப்படின்னு போடுவோம், இது வந்து ஃபோர்ஸ் இன்டு டைம். இப்போ இதிலிருந்து நம்ம ஜே பை டி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு எழுதலாம். இந்த ஷாக் அப்சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்றோம், அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைம் இன்க்ரீஸ் பண்றோம், அதாவது இந்த டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ டோட்டல் வேல்யூ அப்படின்றது இந்த எஃப், இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விதத்துல இது வந்து ஷாக் அப்சர்வரா ஆக்ட் ஆகுது, அதாவது அந்த ஜர்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இன் கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வெல் கேச்சிங் த பால். ஸோ இப்போ ஒரு பால் கேட்ச் பண்ணும்போது அந்த கையை வந்து பின்னோக்கி மூவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஹீ எக்ஸ்பீரியன்சஸ்
a smaller force for longer interval of time to catch the ball, resulting in a lesser impulse on his hand. So, இதில் என்ன ஆகுது அப்படின் பார்த்தீங்கனா, longer interval, அப்பனா என்ன ஆகுது, அந்த time வந்து increase ஆகுது, அப்பு என்ன ஆகுனா, lesser impulse on his hand experience ஆகும்.